சிந்தனை செய் தினமே June 27. இன்றைய தலைப்பு கிறிஸ்துவின் படைவீரர். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்புக்கெடுத்த அல்வல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். 2 தீமோத்தேயு 2:4. வசனத்துக்குரிய விளக்கம்: நம் கிறிஸ்தவ வாழ்க்கையை இராணுவ வீரருக்கு ஒப்பிட்டு அப்போஸ்தலர் பவுல் பேசுகிறார். இராணுவ வீரர்கள் தியாக வாழ்க்கையை வாழ்கின்றனர், எனவே அவர்கள் தங்கள் சுய அல்வல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். தங்கள் நாட்டை பிரியப்படுத்தவே அவர்கள் வாழ்கின்றனர். இதேபோல் கிறிஸ்தவர்களும் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை வாழவே அழைக்கப்பட்டுள்ளனர். பரலோகத்தின் பிதா தம் சித்தத்தை செய்ய நம்மை அழைத்துள்ளார், எனவே நாம் அவரை பிரியப்படுத்தவே வாழ வேண்டும். அவரின் பணிக்காக நம் நேரங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு போர் சேவகன் தன் தேசத்தை குறித்தே எண்ணிக்கொண்டிருக்கிறானோ, நாமும் கிறிஸ்துவின் போர் சேவகர்களாயிருந்து தேவனுக்கேற்ற பணிகளை செய்வதை குறித்தே சிந்தித்து அதற்காக செயல்பட வேண்டும். மாறாக நாம் நம் உலக காரியங்களை குறித்தே எண்ணிக்கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவின் போர் சேவகர்களாய் இருக்கும் தகுதியை ஒரு நாள் இழந்து விடுவோம். இதனாலேயே இயேசு உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று கூறுகிறார். யுத்தத்தில் வெற்றி பெற சேவகர்களுக்கு தேவைப்படும் எல்லா ஆயுதங்களையும் அதிகாரிகள் கொடுக்கிறார்கள் அல்லவா? அதேபோல் நம் ஆவிக்குரிய ஓட்டத்திலும் நாம் வெற்றி பெற அதற்கு தேவைப்படும் எல்லா உதவிகளையும் தேவன் நமக்கு அருள்கிறவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகராய் நாம் அனைவரும் திகழ்வோம். ஆமென்.